தமிழக அரசு பெட்ரோல் விலையை 3 ரூபாய் குறைத்திருக்கிறீர்கள், மகிழ்ச்சி. அதை டீசல் பக்கமும் அண்மை பேரவைத் தலைவர்களே, ஒரு முக்கியமான ஒரு கோரிக்கை, அதனால் ஒரு விளக்கம் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அதாவது, யார் பெட்ரோல் பயன்படுத்துகிறா, யார் டீசல் பயன்படுத்துகிறான்னு தேவையான தகவல் நம்மகிட்ட இல்லை. ஏன்னா ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் பரத் பெட்ரோலியம், இந்தியன் ஆயில் கம்பெனிலாம் ஒன்றிய அரசாங்கத்தால் இயக்கப்படுறது, நம்மளுக்கு முழு தகவலை பகிர்ந்து கொள்வதில்லை. ஆனாலும் ஓரளவுக்கு வேறு வகையில் நம்மளால் ஆராய்ச்சி செய்ய முடியுது. ஸோ டீசலை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு தெரிஞ்சு 4-5 முக்கிய கம்போனன்ட்ஸ், விவசாயிகள், மீனவர்கள், லொஜிஸ்டிக்ஸ் கம்பெனிஸ், போக்குவரத்து, அது இல்லாமல் நிறைய கார் வாகனம் ஓட்டுறவர்கள், ப்ரைவேட் வெஹிக்கிள்ஸில் நிறைய கார் வந்து டீசலில் ஓட்டுது. அதுவும் பெரிய பெரிய கார், அதாவது 2 லிட்டர் என்ஜின், 3 லிட்டர் என்ஜின், எல்லாம் பெரிய தொகை உள்ள கார்கள். அஃப்கோர்ஸ் ரோல்ஸ் ராய்ஸு நடிகர் வைக்கிறதுலாம் அதில் பெட்ரோல் ஓடுது, நான் அதை விட்டுறேன். நான் வந்து 20 லட்சம், 30 லட்சம், 50 லட்சம், 1 கோடிக்கு ஒரு கார்லாம் நான் சொல்கிறேன். பெட்ரோலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப கம்மி கார்கள் தான் பெட்ரோலில் ஓடுது. அது 5 லட்சத்துக்கு அடியில் இருக்கிற சின்ன கார்கள் நிறைய பெட்ரோலில் ஓடுது. அதே மாதிரி 2 கோடி ஏற்கனவே அறிவிக்கப்பட்டது போல் 2 கோடி பைக் ஓனர்ஸ், இருசக்கர வாகனங்கள், அது இல்லாமல் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் கார். ஸோ எப்படி இதை பேலன்ஸ் பண்ணோன்னா, மீனவர்களுக்கு டீசல் சப்சிடியை அதிகரித்திருக்கிறோம், அதனால் அவங்களுக்கு அந்த வகையில் உதவி செஞ்சிட்டோம். போக்குவரத்துக்கு டீசல் சப்சிடியை அதிகரிச்சிருக்கிறோம், அதனால் அந்த வகையில் அவங்களுக்கு ஊக்கம் கொடுத்துருக்குறோம். பஸ் ஆப்ரேட்டர்ஸ்க்கு வரி கட்டுறதை ஒத்தி வச்சிட்டோம் இன்னொரு 6 மாதத்துக்கு, அதனால் அந்த வகையில் அவங்களுக்கு கொஞ்சம் ரிலீஃப் கொடுத்துருக்குறோம். அதனால் எந்தெந்த செக்மெண்ட்டில் முடியுமோ கொடுத்துருக்குறோம். இருக்கிறதுலையே முக்கிய செக்மெண்ட் எங்களுக்கு பயன் வரும் என்று தெரிந்திருந்தால் கொடுத்துருப்போம். அது வந்து லொஜிஸ்டிக்ஸ் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன், அதில் நிறைய லாரி ட்ரக்கு டீசல் ஊற்றி தான் போகுது. என்ன பிரச்சனை, நம்ம அதை குறைத்தால் நிஜமாகவே அது டிரான்ஸ்மிட் ஆகுமா ரீட்டைல் ப்ரைஸுக்கு? ஏன்னா நம்ம வந்து இன்புட் காஸ்ட்டை மிடில் மேனில் குறைக்கிறோம், அது லாஸ்ட் மைல் வரைக்கும் போய் சேருமா என்று ஒரு அச்சம் இருந்தது. ஆனால் பெட்ரோலை பொறுத்த வரைக்கும் நேரடியாக உறுதியாக 2 கோடி பைக் ஓட்டுறவங்களுக்கு உடனே கிடைக்கும் என்ற நம்பிக்கை இருந்ததினால் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம், இருக்கிற இக்கட்டான சூழ்நிலையில் எந்த அளவுக்கு எங்களால் கொடுக்க முடியும் என்று அதை முதலமைச்சரிடம் நீண்ட விவாதம் பிறகு இதை இதுதான் சிறப்பாக இன்றைக்கு இருக்கக்கூடிய நாட் ஜஸ்ட் தி ரிலீஃப் பட் தி எக்கனாமிக் ஸ்டிமுலஸ், அதாவது டிமாண்டை அதிகரிக்கும் வகையில், பொருளாதாரத்துக்கு ஒரு ஊக்கம் கொடுக்கும் வகையில் 2 கோடி மக்களுக்கு அவங்க கையில் ஸ்பெண்டிங் பவரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக இது பண்ணோம். இன்னொரு கருத்து சொல்கிறேன், கடைசி 30 நாளாக தினப்படி எத்தனை லிட்ரு டீசல், எத்தனை லிட்ரு பெட்ரோல் விற்பனையில் இருந்தது, நம்ம மாற்றின பிறகு என்ன நடந்துகிட்ருக்குன்னு தினமும் கண்காணிப்பில் இருக்கிறோம். அந்த தகவல் வர்ற வகையில் இன்னும் கூடுதலாக நாங்கள் முடிவெடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நாங்கள் சொல்கிறது டேட்டா சென்ட்ரிக் கவர்னன்ஸ்னா, தகவலை வைத்து ஒரு செயலை செய்து அதன் அடிப்படையில் வர்ற விளைவுகளை கண்டறிந்து அதை முதலமைச்சரிடம் சென்று ஒரு அறிவுரை கேட்டு அதற்கு பிறகு செயல்படுறோம். எல்லாமே ஆய்வு செய்து தான் செய்கிறோம். எங்கே இம்மீடியட் எக்கனாமிக் இம்பேக்ட் இருக்குமோ அங்கே ஃபோக்கஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஆனால் டீசல் பயன்படுத்துகிறவர்கள் பலருக்கு பல வேறு வகையில் ஊக்கம் கொடுத்தோ இல்லை ஒரு ரிலீஃப் கொடுத்துருக்குறோம் என்றதை மாண்பு உறுப்பினருக்கு உங்கள் வாயிலாக நான் தெரிவித்துக்கொள்கிறேன். சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு திட்டத்திற்கான நிதி நடப்பு ஆண்டிலிருந்து மீண்டும் 3 கோடியாக அளிக்கப்படும் என்று அறிவித்துள்ளீர்கள், வரவேற்கிறோம். எனக்கு தெரிந்து கொரோனா காலத்தில் வந்தபோது அதில் வந்து 19-20 ஆம் ஆண்டு 25 லட்சம் ரூபா கொரோனாக்காகவே செலவிட வேண்டும் என்றும், 20-21 1 கோடி ரூபா ஒரு பர்டிகுலர் காரணத்துக்காக செலவிட வேண்டும், அதனால் பேரிடர் காலத்தில் முறையாக முடிவெடுத்தார். இப்போது ஓரளவுக்கு பேரிடரை தாண்டி வந்துட்டோம். அதனால் இன்றைக்கு திருப்பி 3 கோடி ரூபா ஓல்டு கைட்லைன்ஸ், அதாவது எதுவுமே கைட்லைன் இல்லாமல் இல்லை, அன்றைக்குமே டைட் கம்போனண்ட்டு நாட் டைட் கம்போனண்ட்லாம் இருந்துச்சு, அதனால் முன்னால் இருந்த விதிமுறைக்கு உட்பட்டு எதுவும் ஒதுக்காமல் 3 கோடி ரூபாய்க்கு திருப்பி போயிருக்கிறோம். பல்வேறு செய்திகளை உள்ளடக்கி மிகச்சிறந்த வேளாண்மை அறிக்கையை கொடுத்திருக்கிறார்கள். இது முதல் அறிக்கை, ஏனென்றால் நாங்கள்லாம் வரவேற்கணும். அரசு ஊழியர்களுக்கு அக உழைப்படி மாண்பு பேரவைத் தலைவர்களே, பெட்ரோல் டீசல் வரி உறுப்பினர் சொல்கிறார் நீங்கள் ஏன் டீசலை குறைக்கல, நான் சொல்கிறேன் கடைசி 15 வருஷத்தை பார்த்தா அதிமுக ஆட்சியில் 3 முறை அதிகரிக்கப்பட்டு, திமுக ஆட்சியில்
நாலு முறை குறைக்கப்பட்டிருக்கு. அப்போ அது வந்து குறைக்கிறவங்களே ஏன் எல்லாத்துக்கும் குறைக்கலன்னு சொல்லும்போது அப்போ நாங்கள் கேட்போம், ஏன் நீங்கள் ஏற்றிக்கிட்டே போனீங்க ஒரு தடவை கூட குறைக்கல அப்படின்னு. அதுக்கு மேல் அகவிலை 1/1/2002 வர வேண்டியது 1/10/2002 தான் வந்துச்சு. 1/7/2002 வர வேண்டியது 1/7/2003 ஒரு வருஷம் கழிச்சு தான் வந்துச்சு. 1/1/2003 வர வேண்டியது 1/2/2004 வருதான். இப்படி லிஸ்ட்டு படிச்சுக்கிட்டே போகலாம். அப்போ அன்றைக்கு வந்து கொரோனா கிடையாது, அன்றைக்கு வந்து மாநிலத்துடைய நிதிநிலை இந்த அளவுக்கு மோசமாக இல்லை, ஆனாலும் அன்றைக்கு இருந்த காரணங்களுக்காக அவங்க 6 முறை ஒத்தி வச்சிருக்கிறார்கள். அதனால் இது கொள்கைக்கும் செயலுக்கும் நேர் தொடர்புடன் வெளிச்சமாக டிரான்ஸ்பேரண்ட்டாக முதலமைச்சர் எங்களை தினம் செயல்பட சொல்கிறார். அப்போ சமூக நீதிக்கும் பொருளாதார நீதிக்கும் ஏற்ப எந்த நேரத்தில் எந்த ஒரு இழப்பை நிதி இழப்பை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியும், இல்லை செலவை ஏற்றுக்கொள்ள முடியும், எந்த நேரத்தில் எங்கேருந்து ஈட்ட வேண்டும் என்றது எந்த கொள்கை, திராவிட இயக்க கொள்கை சமூக நீதி பொருளாதார நீதி அடிப்படையில் வந்திருக்கிறோமோ அதை தினமும் எல்லா செயலிலும் ஒரு அடித்தளமாக வைத்து தான் செயல்படுகிறோம் என்பதை நான் மாண்பு உறுப்பினருக்கு உங்கள் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். மதுரைக்கு மெட்ரோ ரயில் சிஸ்டம், சென்னைக்கும் கோவைக்கும் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற வாசகங்களை பட்ஜெட்டில் இருக்கிறது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் எதிர்கட்சியில் இருந்தாலும் ஆளுங்கட்சி அமைச்சராக எங்கள் முதலமைச்சர் வாய்ப்பு கொடுத்தாலும் என் கருத்தோ என் கொள்கையோ என் முக்கியத்துவமோ மாறாது. அந்த அடிப்படையில் 2016 என் கன்னி பேச்சில் நான் இதே கேள்வியை கேட்டேன். ஆனால் என்ன நான் கேட்டேன், இது மெட்ரோ வேணும். இன்றைக்கி 2021 இது வரைக்கும் அறிவிக்கப்படாததால் டிபிஆர் தயார் செய்கிறதுக்கு இது வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே கோவைக்கு டிபிஆர் செஞ்சு வச்சுட்டு போயிட்டாங்க, அதனால் அது முன்னால் இருக்குது. அப்போ ஏற்கனவே செய்யாத செயலை செய்யும்போது ஏன் இதை விட சிறப்பாக வேகமாக செய்யலைன்னா அது அர்த்தமில்லாத கோரிக்கை என்று நான் கருதுகிறேன். 5 வருஷம் நான் 2016 போட்ட கோரிக்கை இது வரைக்கும் நிறைவேறவில்லை, நாங்கள் வந்த பிறகு இப்போ நிறைவேற்ற போகிறோம் அப்படின்னு கூறுகிறேன்.